ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன பிளாக் டீமன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன தீவுல கடற்கன் நடுவுல ஆயில் ஃபேக்டரி ஒண்ணு ஓப்பன் பண்ணிருக்காங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக ஈரோ அவங்க ஃபேமிலியோட அந்த இடத்துக்கு போறாரு வேலை எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க ஃபேமிலியோட வெகேஷன் செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த கிராமத்துல இருந்த நிறைய மக்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அது தண்ணிக்குள்ள ஒரு அமானுஷியமான ஒரு விஷயம் இருக்கு அது கிட்ட போனீங்கன்னா சாவு நிச்சயம் அப்படின்றத அந்த கிராமத்து மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈரோ அந்த தண்ணி கிட்ட போறாரு போன பிறகுதான் அந்த இடத்துல பயங்கரமான ஆபத்து இருக்குன்னு அவருக்கு தெரியுது அவர் மட்டும் இல்லாம அவர் குடும்பமும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க கடைசியில அது தண்ணியை விட்டு ஏற உங்க ஃபேமிலியை காப்பாத்தி கூட்டிட்டு போனாரா இல்ல அந்த இடத்துல முழுகி இறந்துட்டாங்களான்றதா இந்த முழு படத்தோட கதை சுட்டக்கன்னு கதைக்குள்ள போனா வாங்க நீங்க பாத்துக்கிட்டு வாய்ஸ் மோஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த படம் தமிழே அவைலபிளா இருக்கு சோ நீங்க டவுன்லோட் பண்ணி கூட இந்த பாத்துக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல கடலை காமிக்கிறாங்க கடலோட சேர்த்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஒருத்தர் பேசுறாரு பாகா கோஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு பயங்கரமான விஷயம் தண்ணிக்குள்ள இருக்கு அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த பார்த்து நிறைய பேர் மிரளுவாங்க அது அவங்களுக்கு மரண பயத்தை காமிச்சு அவங்கள பைத்தியகார்த்தனமா பண்ண வைக்கும்

கல்யாணத்துக்காக போவாரு அதே நேரத்தில் மேல இருக்கிறவர் பாத்து கேட்டதே ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ அவர் கவனிக்காம அவரோட தீக்குச்சை தூக்கி போடும்போது அந்த தண்ணியில இருந்த பெட்ரோல்ல அது ஏறி ஆரம்பிக்கும் அது எப்படி அவர் அமைச்சிருவாரு இப்போ கீழே இருக்கிறவர் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது சடன் நாங்க பச்சை கலர்ல ஒரு ஒளி வீசுது தன்னாரியமா அவர் அது கிட்ட போறாரு அவரை சுத்தி நிறைய வினோதமான மீன்கள் சுத்திட்டு இருக்கு எப்படி இவ்வளவு மீனுங்க ஒரே நேரத்துல வந்து தன்னை சூழது அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும் போது இப்ப பிரம்மாண்டமான ஒரு ஷார்க் அவர் அப்படி கடிச்சு கொதர ஆரம்பிக்குது மேல இருக்கிறவரும் என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டே இருக்காரு லைட் ஆன் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்காரு இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தமா மாறிட்டு இருக்கு அவர் இருந்த போர்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சது அவர் பயந்து போனவரும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு ஆனா அவரையும் அது மல்கே பண்ணிடுது இப்ப நம்ம படத்தோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பசங்க இவங்க இவங்களோட சம்மர் வெக்கேஷன் இங்க இருக்கிற தீவுல என்ஜாய் பண்ணவும் அதே நேரத்துல ஹீரோக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இங்க இருக்கிற அந்த ஆயில் ஃபேக்டரி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த விஷயமாவும் அவங்க வந்திருப்பாங்க எல்லாமே ஜாலியா பேசிட்டே போவாங்க அவங்க பொண்ணுக்கு இது கொஞ்சம் போரிங்கா இருக்கும் ஆனா உங்க பையனுக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும் அப்ப இங்க இருக்கிற தண்ணியில புதையல் இருக்கும்ல நான் அதை கடை கொள்ளையன் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டே வருவாங்க அப்ப அவங்க அப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க இங்க அவர் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு பிகினிங்ல தான் அவங்க மனைவி சந்திப்பாங்க காதல் பண்ணி அதுக்கேற்ற திருமணம் பண்ணிருப்பாங்க சோ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இங்க வரோம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வாய்ஸ் பேசிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணா ஆரம்பிச்சுட்டாங்கப்பா இவங்க முடிக்க மாட்டாங்க வாங்க டைம் ஆகுது போலாம் அப்படின்னு பேசிட்டே போகும் போதுதான் இப்ப உங்க மனைவியும் ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்களா நம்ம சந்திச்சு அந்த ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க என்ன மனிச்சிடுமா இப்பவே அந்த ஹோட்டல் ஃப்ரீயா தானே இருக்கும் ஆனாலும் புக் பண்ணல நம்ம டேரக்டா போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஏங்க அது யாராவது புக் பண்ணியிருந்தா என்ன பண்றது அது யாரும் புக் பண்ணியிருக்க மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க இங்க வர்றதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது இவர் ஆயில் ஃபேக்ட்ரிங்க கொண்டு வந்த பிறகு இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் ஹீரோ ஹெல்ப் பண்ணிருக்காரு சோ அந்த தீவே ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருந்தது அந்த பிகினிங்ல இப்போ இந்த இடத்த பார்த்தா மக்கள் தொகை கம்மியா இருக்கு எல்லாமே வீட்டை விட்டு வெளியவே வரல அங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே பாலடைஞ்சு போயிருக்கு இப்போ அவங்க முன்னாடி வந்து அந்த ஹோட்டலை பாக்குறாங்க இதை பார்த்து அவங்க மனைவியை கோப்பறாங்க இப்போ என்ன பண்றது நம்ம எங்க ஸ்டே பண்றதுன்னு சரி இரு பக்கத்துல இருக்கிற ஆட்கள் கிட்ட கேக்குறேன் சொல்லி அங்க ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட ஐயா உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா இங்க வேற ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு கேட்கும்போது அவருக்கு ஒண்ணும் புரியாத ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பக்கத்துல ஒரு ஆள் இருப்பார் அவரோட கண்ணா காயமா இருக்கும் அவரும் இங்க எந்த ஹோட்டலும் இருக்காது நீங்க இங்க வந்ததே வேஸ்ட் ரிட்டர்ன் திரும்பி போயிருங்க அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லுவாரு சார் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு தெரியல பட் இந்த நகரம் முன்னாடி நல்லா இருந்தது இப்ப என்ன பிரச்சனை என்னும் போது அதுதான் உங்க ஆயில் ஃபேக்டரி கொண்டு வந்துட்டீங்களா அதனால இந்த நகரமே நாசமாயிடுச்சு அப்படின்னு கோமா பேசுவாரு இப்படி பேசிட்டே இருக்கும் போது வாக்குவாதம் ஆயிரும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்தா அவங்க மனைவி இருங்க இருங்க உங்களுக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்னு அவங்க இருக்க எங்கும் இருக்காங்க நாங்க எங்க ஒரு வெக்கேஷனுக்காக எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் பிரச்சனை வேணா எங்களுக்கு ஏதாவது ஹோட்டல் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்களேன் நாங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க அவருக்கு யோசிப்பார் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படி அந்த நகரத்துல நடந்து போயிட்டே இருக்கும் அங்க ஒரு சிம்பிள் இருக்கும் அத அவங்க கடவுளா வழிபடுறாங்க அந்த தெய்வத்துக்கு மழை பெய்ற சக்தியும் மனுஷங்களை உருவாக்குற பவரும் இருக்கு சோ அந்த தெய்வத அந்த கிராமத்துல இருந்தவங்க எல்லாருமே வழிபாடு பண்ணுவாங்க இதெல்லாம் அந்த குட்டி பையன் பாப்பா அங்க இருந்து ஒரு குட்டி சிலையை யாருக்கும் தெரியாம திருட்டிட்டு வந்துருவான் இப்போ இங்க எந்த ஹோட்டலும் இல்லை பட் அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் அவங்க கூட்டிட்டு போவாங்க எங்களை கூட்டிட்டு வந்திருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போய் அவங்க தேவையான பொருளை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப ஈரக்கு ஒரு கால் வரும் அவங்க ஆபீஸ் வந்து உடனே இன்ஸ்பெக்ஷனா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க அதனால அவரு நீங்க இந்த இடத்துலயே இருங்க நான் வேலை முடிச்சுட்டு உங்களை பிக்அப் பண்ணிக்கிறேன் அதுக்கு வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு போவாங்க பட் அவங்க மனைவிக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா புது இடம் குழந்தைங்களை கூட வச்சிருக்கோம் யாருமே சொன்னக்கு இல்லைன்றத நினைப்பாங்க அதனால அவங்க கணவரும் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட காசு கொடுத்துட்டு நான் வர வைக்க என்னோட பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாங்க அதே இந்த குட்டி பையன் கிட்ட அந்த டேப வச்சுட்டு தெய்வத்தை பத்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பான் அப்ப அவன் என்ன சொல்லுவானா இந்த தெய்வம் நினைச்சா மழை பெய்யும் இந்த கடவுள் ஒரு மலைய கூட உருவாக்கி இருக்கு மக்களுக்கு மழை பெய்யணும் நிலம் செழிப்பா இருக்கணும்னா இந்த தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணுவாங்க ஆனா இந்த தெய்வத்துக்கு கோவம் வந்தா பயங்கரமான விஷயத்த பண்ணோம் இந்த தெய்வ கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க சோ அவங்கள யாரோ கடத்திட்டு போன பிறகு ரொம்ப கோவம் வந்தது இந்த தெய்வம் மழையே பெய்யாம வறட்சியை கொண்டு வந்தது இந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ இந்த கதையில ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு தெரியுது பட் வா நம்ம சாப்பிடலாம் இவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க இப்ப அவங்க கணவரும் பக்கத்துல இருந்த ஒரு போட் காரன் கிட்ட நான் அந்த ஆயில் ஃபேக்டரி கிட்ட போகணும் நான் வந்த விஷயத்த ஆல்ரெடி அந்த ஃபேக்டரியில இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நம்ம சார் நீங்க வர விஷயம் ஆல்ரெடி கம்பெனி சொல்லிட்டாங்க நீங்க போங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரை அனுப்பிடுவாங்க அங்க போட்ல ஒரு ஆள் இருப்பான் சார் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்ப கூட நான் தான் உங்களை கூட்டிட்டு போனேன் என்ன அடையாளம் தெரியுதான் போது தெரியுது தம்பி சிறவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படிங்க படகுல போயிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து படம் ஓட்டுறது கிட்ட இந்த கிராமத்துல என்ன இருந்தது ஏன் நிறைய பேர் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு போது அவன் யோசிப்பான் இவங்க அந்த டீம்ல எழுப்பி விட்டாங்க சார் அந்த மக்கள் ஓடி போயிட்டாங்க நம்ம டீமனா ஆமா தண்ணிக்குள்ள இருக்கு அது ரொம்ப மோசமானது போது அவர் வேடிக்கை சிரிக்க ஆரம்பிப்பாரு இப்போ ஹீரோனி அவங்க பசங்களோட அந்த ஹோட்டல்ல இருக்கும் போது அங்க ஒரு மோசமான ஒரு மூணு கும்மில் வருவாங்க அதுல ஒருத்தன் ஹீரோனி கிட்ட இருந்த ஒயின எடுத்து குடிக்க ஆரம்பிப்பான் யோ என்னோட திங்ஸ் அண்ணி இப்படி எடுக்கலாம் பைத்தியமா போது உன் ஹஸ்பண்ட் எங்க அவர் இங்க எல்லாம் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது பேசிட்டு அவங்களோட பொண்ணோட கையை அவன் பிடிக்க ஆரம்பிப்பான் இதனால அவங்க அம்மாக்கு பயங்கர வந்துடும் அதனால கிளாஸ் எடுத்து மண்டியடிச்சிட்டு தள்ளிப்போ என் குடும்பத்து நீ வரக்கூடாது நான் சும்மா விட மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனர் கிட்ட இதுக்கு தான் என் புருஷன் உங்ககிட்ட பணம் கொடுத்தானா இப்படியே நீ வேடிக்கை பாப்ப அப்படின்னு சொல்லி கத்திட்டு உங்க பசங்களை கூப்பிட்டு வேகமா வெளியே ஓட ஆரம்பிப்பாங்க இப்ப காரோட கீ எடுக்கலாம்னு பார்த்தா கார் அவங்க ஆல்ரெடி பஞ்சர் பண்ணிருப்பாங்க நீ எங்க ஆனா ஓடு உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மூணு கும்பல் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க பத்துட்டு போன அவங்களும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடும் போது தான் படக பாப்பாங்க அந்த படக கிட்ட என்னோட கணவர் அங்க அந்த ஆயில் ஃபேக்டரி கிட்ட இருக்காரு அங்க போய் எங்களை விடுங்க நம்ம போது அதுவா அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லுவார் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா தரேன் தயவு செஞ்சா எங்களை விட்டுருங்க நம்ம போது அவர் பின்னாடி பாப்பாரு அந்த மூணு பொறுக்கி பசங்க வருவாங்க சரி வாங்க நான் அவங்க நாங்க கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு படகுல இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்ப அவங்க கணவராம அந்த படகு கூட்டிட்டு போய் ஒரே இடத்துல நிறுத்திடுவான் சார் இந்த படகு எடுத்துட்டு அந்த தூரம் நீங்க போயிருங்க போது நீ ஏன் வர மாட்டேன்ட்ட சரி இவ்வளவு தூரம் தான் நான் வருவேன் இந்த போட்ல பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லா தான் சார் இருக்கு நீங்களும் ஆப்ரேட் பண்ணி போகலாம் அங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு நீ பைப் எனக்கு புரியல சரி விடு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் படகு எடுத்துட்டு போவாரு அப்படி கிட்ட போகும்போது அந்த ஆயில் ஃபேக்டரி கீழே நிறைய ரத்தங்களும் நிறைய பொருட்களும் மெதந்து இவருக்கு புரியாது அந்த ஃபேக்டரிக்குள்ள போறாரு அங்க எல்லாருமே துரு புடிச்சிருக்கு யாருமே இல்லாத தடையும் இருக்கு யாருமே இங்க இல்லையா ஆனா இங்க ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு அவரு கிட்ட போறாரு அங்க ஒரு ரூம் இருக்கு அவர் ஒரு குட்டி நாய் இருக்கு நீ மட்டும் தான் தனியா இருக்கே அப்படின்றாரு இப்ப ரெண்டு பேரும் கத்தி எடுத்துட்டு வந்து ஈரவ மிரட்டுறாங்க யாரி நீங்க எப்படி வந்தா மோசோஸ் இருங்க நான் இங்க இன்ஸ்பெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன் இந்த ஓனர் எல்லாம் நீங்க அனுப்புனாங்க போது வாய்ப்பேலி நீ எப்படி வந்த நம்ம படகா ஓ மை கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வெளியே வேகமா ஓடி போய் பாப்பாங்க பண்றானுங்க சொல்லி அவரும் போய் பாப்பாங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாட்டீங்க இங்க வந்திருக்கே கூட அப்படின்றத சொல்றாங்க என்ன சொல்ற எனக்கு புரியல என்னங்க இத பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதே நேரத்தை எங்க மனைவி வந்து படகுல வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க பயணமா தண்ணிய பாரு அப்படின்னும் போது எங்க பொண்ணு தண்ணியில கை விட்டு பார்ப்போம் இந்தமா இது இப்படி இருக்கு அப்படின்னும் போது ஒண்ணும் பண்ணாதீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்கன்னு இப்போ அவங்க வந்த அந்த படகு பக்கத்திலேயே அங்க இருந்து ஒரு ஷார்க் அப்படியே மேலே வருது பாத்தியா இது ரொம்ப டேஞ்சர் ஆனதுன்னும் போது அவங்க கணவர் பயப்படுறாங்க இவங்க யாரு இங்க வர சொன்னோம்னு சொல்லி கோவப்படுறாங்க அவங்களும் பயத்துல வேகமா ஓட்டிட்டே வராங்க இப்போ அந்த இடத்துல இருக்க ரெண்டு ஆட்களும் சத்தம் கொடுத்து ஷார்க்கை திசை திருப்புறாங்க அந்த நேரத்தில் அவங்க பணம் எடுத்துட்டு வேகமா வந்துடுறாங்க அப்படி வரும்போது காத்து அவரே அவங்க பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் இப்படி தண்ணிக்குள்ள விழும்போது தண்ணி தண்ணி கீழே இருக்கிற சதவீதத்தை பார்த்து அவ மிரண்டு போறான் அவங்க அப்பா மேலே தூக்கிடுறாங்க அப்பா தண்ணிக்குள்ள நான் உடம்பு பார்த்தேன் பயமா இருக்கு அப்படின்னு கதறோம் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்றாங்க இப்ப உங்க மனைவிக்கு ஒண்ணும் புரியல இங்க என்ன நடக்குது ஏன் இப்பெல்லாம் வினோதமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க வேலை பாக்குறாங்களா மேம் அதை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க விட வந்த அந்த ஆண் படையெடுத்துட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஷாக் அவர் அப்படியே குதறி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடும் இதை பார்த்தவங்க அப்படியே மிரண்டு போயிருவாங்க இது என்னது அப்படின்னு அவங்க மனைவி கேட்கும் போது இதுதான் பிளாக் டீமன் ரொம்ப பயங்கரமானது அப்படின்றத அவர் சொல்றாரு இப்ப அவங்க மனைவி ஓகே முக்கியம் அவங்கள பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆடையை குடுத்துட்டு சாப்பிட உணவு தராங்க இப்ப எல்லாமே பயந்து போயிருக்காங்க இப்ப இடத்துல இருக்கிற ஆட்களும் நாங்க தான் இருந்தோம் எங்க குழந்தை நிறைய பேர் இதால இறந்துட்டாங்க சில பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்கும் போது இங்க ஏதாவது சிக்னல் இருக்கா ரேடியோ இருக்கான்னு ஹீரோ கேட்பார் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனா இந்த கம்பெனி எங்களை கான்டாக்டே பண்ண கூடாதுன்னு எங்களை பண்றாங்க இது எல்லாத்தையும் கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல கண்டிப்பா இதுக்கான தப்பிக்க வழி இருக்கு அது மட்டும் நீங்க சும்மா பிளாக் டீம் வேன் பேய் சாமி அப்படிலாம் சொல்லி எனக்கு பாதீங்க இது மிகப்பெரிய ஷார்க் அதுதான் இதை பண்ணது எனக்கு நல்லா புரியுது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும் இப்போ அந்த பையனும் இங்க ஒரு கடலில் இருக்குன்றாங்களே அது உண்மைதானு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குறவர்கிட்ட கேட்பாரு அவரும் ஆமாப்பா எது உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க மேல இந்த ஷெல்ஸ்ல நிறைய பொம்மைகள் இருக்கும் அவன் எடுத்துட்டு வந்த பொம்மை மாதிரியே இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான் அவர் கழுத்துல ஒரு செயின் இருக்கும் அந்த செயினை பார்த்தாவே இது என்ன எழுதும் போது இது கடவுள் எங்க எங்களை மோசமான டீமன் கேட்ட வந்து காப்பாத்துறதுக்காக இதை போட்டுப்போம் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவருக்கு கொடுத்துறாரு இதெல்லாம் பாத்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த வயசானவர் கேட்ட ஹீரோனி இது என்னது ஏப்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போதுதான் என் பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க இங்க ஒரு கடவுள் இருந்தானா அந்த கடவுள் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு ஏன்னா மனுஷங்க நிறைய பேர் சுயநலமா இயற்கைய அவங்க லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது கடவுளுக்கு பிடிக்கல அதனால அவங்களை தண்டிக்கிறதுக்காக கடவுள் மலையே கொடுக்கல பயங்கரமான புயல் உணவு உருவாக்கினாரு அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஆனா நிஷாங்க திரும்ப திரும்ப அந்த தவறை பண்ண பண்ணதுனால கடவுள் அந்த பிளாக் தீமனை இந்த தண்ணிக்குள்ள வர வச்சாரு நீங்க கட்டின இந்த ஆயில் ஃபேக்ட்ரினால இங்க இருக்கிற எல்லா இடமும் பாதிப்புப்படுது நீங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தந்தேன் நினைக்கிறீங்க உண்மையாவே இந்த இடத்தையே நீங்க நாச பண்ணதான் இந்த ஃபேக்டரியை கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களை பழிவாங்க தான் இதெல்லாம் பண்ணுது அப்பனா இது சரி பண்ண என்ன பண்ணணும் ஒருத்தவங்களோட உயிர் பலி அதை கேட்கும் அது பண்ணணும் அது சரியாயிரும் போது அவர் கோ வந்துடும் பைக சொல்லாதீங்க இது பெரிய ஷாருக்கு அதை நம்மள வேட்டையாடுது அவ்வளவு அது கிட்ட இருந்து தப்பிச்சாலங்க முடிஞ்சிடும் தயவு செஞ்சு என் குழந்தைங்க முன்னாடி இதுமாதிரி முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை சொல்லாதீங்க அப்படின்றத அவர் சொல்லி கோவப்படுவாரு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பேஸ்மெண்ட்ல சில வயர்ஸ் எல்லாம் கட் ஆயிருக்கு அதை நம்ம சரி பண்ணணும் அது சரி பண்ணணும்னா மெம்மி நம்மளுக்கு கரண்ட் வரலாம் ரேடியோ கூட ஆன் ஆகலாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெண்டிங் பண்ண தெரியும் வாங்க ரொம்பவே பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணி கீழே இறங்குவாங்க ஹீரோனிக்கு பயமா இருக்கும் பட் நீ உனக்கு கவலைப்படாத கண்டிப்பா அங்க தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் அங்க வந்து இரும்பு பாக்ஸ் குள்ள கீழே இறங்குறாங்க நாங்க போய் எல்லாமே பாத்துக்கிறோம் இந்த கேமரா வச்சுக்கும் உள்ள நடக்கிற எல்லா ஷோனுக்கு தெரியும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருபதெல்லாம் பாத்துட்டு இருக்கான் இப்ப அவங்க ரெண்டு பேர் கீழே இறங்குறாங்க இறங்கி போகும்போது அந்த பாம்பா பாக்குறாங்க எப்படியாவது போறாரு அவரு கிட்ட நிறைய வினோதமான விஷயங்கள் நடக்குது கொலம்பி போன அவருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல பயந்து போயிடறாரு ஆபத்து இருக்கு அது தான் ஏதோ பண்ண சொல்லி நினைக்குது வந்து மறைஞ்சுக்கிறாரு ஆனா இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஷார்க் வருது அவர் இருந்து அந்த பெட்டியை போட்டு இழுக்குது இழுக்குது அது மேல இருந்த ஹீரோ அதை ஆப்ரேட் பண்றாரு ஆனா அது அவரை விட வலிமையானது அந்த பெட்டி அப்படியே போட்டு நசுக்கிறது இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மேல நீச்சல் அடிச்சிட்டு வராரு சொல்றாரு அவன் கூட இருந்தவனுக்கு என்னாச்சு அவன் தப்பிச்சுட்டானோன்னும் போது இல்ல அவன் இறந்துட்டான் அப்படின்றத அவர் சொல்றாரு இப்போ பக்கத்துல அவனோட பாடி இருக்கு இவரு வந்து பாடி எடுத்து ட்ரை பண்ணாரு பார்த்தா அதோட உரு பாதியா தான் பார்த்து பயந்து போறாங்க அவங்க பொண்ணு மீத பார்த்து பயந்துடுறான் இப்போ அந்த பயணம் அங்க நீங்க வந்துட்டீங்க உங்க கூட போனவர் எங்கன்னும் போது அவங்க அக்காவும் அவரு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் தம்பிய உண்மையை சொல்லாம மறைக்கிறான் இப்ப உங்க மனைவி பயங்கரமா கோவப்படுறாங்க நீ என்ன காரியம் பண்ணி வச்சா தெரியுமா எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த நானே ஒரு ஆளை எங்க கூட்டிட்டு வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பேசுவாங்க என்னை எப்படி குற சொல்ற உன்னை யாரும் வர சொன்னா இந்த இடத்துக்கு நான் உன்னை வர சொன்ன சொல்லி அவர் கோவப்படுவாரு நான் என்ன பண்றது ஒரு குடிகாரன் என்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்துக்க வந்தான் அவன் மண்டிய அடிச்சுட்டு நான் இங்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது அவருக்கு எல்லாமே தெரியும் என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு அவன் திட்டத்துக்கு அப்படி பேசல இந்த இடத்துல ஆபத்து எனக்கும் தான் தெரியுதுங்கன்னு தப்பிக்கதான் நானும் ட்ரை பண்றேன்னு சொல்லி பேசி ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க இப்ப அந்த குட்டி பையனும் அப்பா நான் அந்த கதையை படிச்சேன் அந்த கதையில இந்த கடவுளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா இந்த கடவுளோட கோவத்தை குறைக்க இங்க இருந்த மக்கள் அவங்களோட குழந்தைங்களை கடவுளுக்கு கொடூரமா பலி கொடுப்பாங்களாம்

அந்த எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த வயசு நூறு என் கண்ண வேஸ்ட் பண்றாங்க எதுவுமே இல்ல பாரு நமக்கு பாப்பாரு அது எதுவுமே இருக்காது பாத்தியா நான் சொன்னேன்ல இந்த தனி ஆபத்தானது உன முழுசா மய கடைக்க உன் கண்ணுக்கு தெரியுது எல்லாமே நிஜம் கிடையாது எல்லாமே பிரம்ம புரிஞ்சுக்கோ இதுதான் நான் சொன்னேன் என்னிடம் மோசமானது நம்ம போது நம்ம பண்றது எல்லாம் முட்டாத்தனம் ரொம்ப நாள் இந்த கம்பெனிக்காரங்களுக்கு கைபோம மாதிரி வேலை பாக்குறோம் ஆனா கடனுக்கு தெரியும் எது நல்லது கேட்டது நீ இந்த இடத்த ரொம்ப தான் நாசமாக்குறோம் போது நான் என்ன பண்றது கம்பெனிக்காரன் எனக்கு வேலை கொடுத்தா நான் வேலை செய்யறேன் அவ்வளவுதான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உன் கையில கட்டியிருக்கேன் இந்த வாட்சு காசுப்படுதான் நீ இந்த வேலையை பாக்குறேன் சுயமா சொந்தமா நான் உழைச்சிருந்த பொருளை வாங்கினேன் இது எல்லாமே என்னோட பொருள் நான் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்ச பணத்துல வாங்கினது நான் யாரையும் ஏமாத்தியோ யாரையும் மோசம் பண்ணியோ அதெல்லாம் வாங்கல அப்படின்னும் போது பேசிட்டே இருக்கும்போது வாக்குவாதம் அதிகமாயிரும் ரெண்டு பேரும் சண்டைப்பட்டுப்பாங்க திரும்ப உங்க மனைவி வந்து சமாதானம் படுத்தி வைப்பாங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தது நீங்க இந்த அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா இருங்க போது நல்லா புரிஞ்சுக்கோ இந்த இடத்துல பெய்யும் பிசாசம் இல்ல இந்த இந்த ஷார்க் இந்த ஷார்க்க போட்டு தந்தானா எல்லாம் முடியும் நான் அதுக்கான வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள போயிடறாரு இப்ப அந்த குட்டி பையன் அவங்க கிட்ட இந்த ஒரு போட் எடுப்பான் அந்த போட்ல வைக்கக்கூடிய எல்லா குட்டி குட்டி பூமே அவனுக்கு கிடைச்சிரும் இதை வச்சு விளையாடமே சரி தண்ணி கிட்ட எடுத்துட்டு போய் அதை வச்சு விளையாடிட்டு இருப்பான் வச்சு விளையாடும்போது ஒரு பிரார்த்தனை பண்ணுவான் கடவுள் நீங்க என்ன பாக்குறீங்க தானே எங்களை இங்க இருந்து தப்பிக்க விடுங்க இந்த மக்களுக்கு நல்லா செழுமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அது தண்ணியில விழுவான் அப்படி போகும்போது அது ஒரு நல்லா போகும் டக்குன்னு தண்ணிக்குள்ள முடிகிறோம் அதை எடுக்க போகும்போது இவன் தண்ணிக்குள்ள விழுந்துருவான் இப்ப அவங்க அக்காவும் தம்பிக்கான சொல்லி கதற ஆரம்பிப்பாங்க இப்ப எல்லாம் சுமை தேடி வரும்போது போது கிட்ட அந்த ஷார்க் வருது அவங்க பாப்பாங்க அவங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு தண்ணியை விட்டு கீழே குதிச்சு அவனை தூக்கி எழுத்துட்டு வருவாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஷார்க் இவங்க ரெண்டு பேரும் கடிக்க வருது அவங்க கணவரும் இப்போ தண்ணியில குதிச்சு வேற ஒரு பொருள் மூலியமா அத இவர் பக்கமா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு இப்போ அந்த ஷார்க் இவரை நோக்கி வரையாப்புல அம்மாவும் பையனும் தப்பிச்சிருவாங்க அவங்க கணவரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க இப்ப அவங்க பையனை கூட்டிட்டு வராங்க உனக்கு உன்னிடா ரிலாக்ஸ் ஆயிடலாம்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அவங்க மனைவியும் ஏங்க கூட்டிட்டு வந்து இப்படி பண்ற நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீதான காரணம் அந்த பேப்பர் நீ சைன் பண்ண

வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான கூட சேர்ந்து குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு அப்ப அவரு ஒரு விஷயத்த சொல்லுவாரு இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணதுக்காக ஈரோதான் முதல் கூட்டிட்டு வந்திருப்பாங்க இந்த இடத்துல தண்ணியும் இந்த பெட்ரோலும் எந்த அளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவர் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அவர் முன்னாடியே எல்லாத்தையும் செக் பண்ணிருவாரு இந்த இடத்துல இது மாதிரி ஆயில் ஃபேக்டரி பண்றதுக்கான ஒரு பிளஸும் இல்ல இந்த இடத்துல பண்ணவே கூடாது நெகட்டிவ் தான் நிறைய இருக்குன்றது டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவர் அவங்க ஹெட் கிட்ட கொடுத்துருவாரு ஆனா அவங்களும் இவரை கூப்பிடுவாங்க எப்பா தம்பி உன்ன வச்சு நாங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறோம் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குதான் ஆனா அது ஒரு சின்ன பிரச்சனை அதை எப்படியா சரி பண்ணிடலாம் இந்த இடத்துல ஆயில் ஃபேக்ட்ரி நாங்கள் கொண்டு வரதுக்கான சைன் நீ பண்ணு நீ பண்ணுனா இதுக்கடுத்து வர எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உன்னே நான் எடா போடுறேன் அதுக்கடுத்து உனக்கு கார் கிடைக்கும் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி அவரை இதை பண்ண வச்சிருவாங்க அந்த பேச்சு கேட்டுதான் நானும் சைன் பண்ணேன் எனக்கு குடும்பம் இருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ண கூடாது பண்ண பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நான் சைன் பண்ணேன் ஏன்னா அவங்க எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க இன்கேஸ் நான் இந்த பேப்பர்ல சைன் பண்ணலனா வேற ஒருத்தன் இந்த பேப்பர்ல சைன் பண்ணுவான் அவங்க எவ்வளவு பணத்தை வேணா அவங்க கிட்ட கொடுப்பாங்க சோ அந்த பணம் என் குடும்பத்துக்கு தேவைப்படும் நான் சைன் பண்ணேன் அப்படின்னு ஓதன் அந்த வயசானவரோ இந்த துணி நகை பணம் இது எதுவுமே நிரந்தரம் இல்ல இது எல்லாமே நீ உன் வேலையில நேரமையா இருந்ததுதான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருவாரு இப்ப ஈரவும் இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு இப்போ ரேடியோவும் விட்டு விட்டு ஆன் ஆகும் என்ன ப்ராப்ளம்னா தரையில இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இவங்க வாக்கி லோக்கல பேசினா கூட நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப ஈரோ என் கம்பெனிக்கான என்ன மரியாதை பண்ண தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் போல ஏன்னா அவனுக்கு தேவையான எல்லா பேப்பர்லயும் நான் சைன் பண்ணிட்டேன் இது கத்த அவனுக்கே ஹெல்பே தேவை தான் கூட்டிட்டு வந்து நான் கொலை பண்ண முயற்சி பண்றான் அவன் மட்டும் கேட்க கிடைச்சானா அவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க கம்பெனி மேலேயே கோக்குவாடுறாரு இப்ப அவங்க பசங்க சேர்ந்து அவங்க ஒரு போட்டு மாதிரி உன பாத்துப்பாங்க அந்த ஓட்டைகள் இருக்கும் அது தயாரிக்கிறதுக்காக எனக்கு மெஸ்ட் தெரியும் சொல்லி அவங்க போன சில விஷயத்துல அவங்க பண்ணிட்டு இருப்பா இப்ப இருபதெல்லாம் பாப்பாரு ரொம்ப சூப்பரா பண்றீங்க சொல்லி பாராட்டுவாங்க இப்ப அந்த வயசானவர் கூப்பிடுவாரு வேற இல்லை நான் கீழே போற அந்த பாமா எடுத்துடுறேன் இங்க வந்து நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னும் போது முட்டாசனமான விஷயத்த பண்ணாத நீயும் இங்க கூட தான் வரணும் பாம் தானே பாத்துக்கலாம் அப்படின்றத ஒரு சொல்லுவார் இது எல்லாமே ஆரம்பிச்சது என்ன தானே நானே முடிச்சு வைக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் என் குடும்பத்தை நீ இருமேட்டு நல்லா பாத்துப்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போவார் இதை கேட்டு அவங்க மனைவி ரொம்ப அழக ஆரம்பிச்சிருவாங்க கீழே போக பாப்பாரு அதுக்குள்ள எல்லாம் ஃபைனலா ஒரு ப்ரேயர் போட்டுட்டு வேலைய ஆரம்பிப்பாங்க இப்ப ஈரோவும் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு கீழே இறங்குவாரு அப்படி போகும்போது கீழே இருந்து அந்த பாம் அப்படி எடுத்துருவாரு அவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாமே அவங்க ரெடி பண்ண அந்த போட்ல தப்பிச்சு போக ஆரம்பிப்பாங்க இப்ப ஹீரோ கீழே உடஞ்ச சில கம்பிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு அப்படி ஒரு உடச்சு ரிப்பேர் பண்ணும் போது டக்குன்னு உழந்த இன்ஜின் ஆன் ஆயிடும் சோ வெளியே லீக்கான எல்லா பெட்ரோலும் அதுவே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஷார்க் இவரை நோக்கி வர ஆரம்பிக்குது வேகமா இவர் நீச்சல் அடிச்சுட்டு அங்க அந்த கம்பி கப்பலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு இப்ப அவருக்கு முன்னாடி அந்த பச்சை கலர்ல ஒரு ஒளி வருது இப்போ தரையில அந்த கப்பல் ஓட்டின ஆள் அங்க இருந்து சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது போது அங்க இருந்து ஆள் பாத்துருவாரு இவ ஏதோ ஒரு விஷயம் மறைக்காம சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்டுருவாரு இந்த ஹீரோவும் அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணுவாங்க அதுல அந்த வயசானவர் கிட்ட என்னோட பேக்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்க வேண்டிய ஆட்கள் கிட்ட கொடுத்துருங்க அதுக்கடுத்து இந்த ஃபேக்டரி எந்த இடத்துலயும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் பேப்பர்ஸ் கொடுத்திருப்பாரு அவங்க ஃபேமிலி கிட்ட எல்லா கிட்டயும் அவங்க மிஸ் பண்றாரு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருமே கதறி கதறி அழுவாங்க இல்ல நீங்க வந்துருங்க வந்துருங்க நாங்க வெயிட் பண்ண வாங்க இல்ல இதுதான் லாஸ்ட் ஃபோன் கால் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்க் அவர் கிட்ட வருது அவர் அங்க இருந்து பாம்பு எடுத்துருவாரு அந்த பாம்பு எடுத்து அவர் கழுத்துல போட்டு ஷார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்னன்னு பரவாயில்ல அந்த ஷார்க்கை நான் மரியா பண்ணணும்ன்ற வெறியில இருப்பார் அந்த ஷார்க் அப்படியே அவர் கிட்ட வருது கரெக்டான டைம்ல அவர் அந்த ஷார்க்கோட வாய் நீச்சல் அடிச்சுட்டு போறாரு அப்படியே வெடிச்சு அந்த ஷார்க் செத்து போயிடுது அங்க இருந்த அந்த ஃபேக்டரியும் இடிஞ்சு தரமாட்டம் ஆயிடுது இதெல்லாம் தூரமா நாங்க சாமி மெம்பர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு அந்த அடி இந்த கண்ணு அடிப்பட்டாலும் படகு எடுத்துட்டு காப்பாத்த வராரு இப்ப அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த படகுல ஏறி தப்பிச்சு போயிருவாங்க அவங்க அம்மாவும் அவங்க ரெண்டு பசங்களையும் தன்னோட கணவர் எந்த அளவுக்கு வீரமானதை சொல்லிட்டு ரொம்பவும் பெருமைப்படுவாங்க இப்ப அந்த குட்டி பையன் அவங்க கிட்ட அந்த செயினா தண்ணிக்குள்ள போடுறான் அந்த படகு இப்ப தானா தண்ணிக்கு மேல மிதந்து வர்றது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஜோரான மழை பெய்யுது இந்த கிராமத்துக்கு இந்த சாபம் இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அடுத்த ஒரு பாட படத்துல நான் அவங்களை சந்திக்க வரேன் பாய்